நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இடஒதுக்கீடு பிரச்சினையில் அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து ஏற்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார். தமது முகநூல் பக்கத்தில் பாகுபாட்டை ஒழிப்போம், மகளிருக்கு அதிகாரம் அளிப்போம் என்ற தலைப்பில் செய்தி வெளியிட்டுள்ள அவர், அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு சம அதிகாரம் வழங்குவதை வலியுறுத்தும் வகையில் தேசிய இயக்கம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டம் ஒரு உன்னதமான திட்டம் என்றும், சமூகத்தின் போக்கை மாற்றும் வகையில் மாற்றங்கள் உருவாக வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டு மக்கள் தொகையில் 50% வகிக்கும் மகளிரை புறக்கணித்தால் எந்தவித சாதனையையும் செய்ய முடியாது என்றும், அரசியல் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மகளிருக்கு சம வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் வெங்கைய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா பிரச்சினையில் அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து ஏற்பட வேண்டும் என்றும், சம அதிகாரம் வழங்குவதன் மூலமே பெண்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைய முடியும் என்றும் வெங்கைய நாயுடு குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.